நவீன மருத்துவம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஆர்த்தோ ஒன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர். தற்போது மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களால் எலும்பு மற்றும் முட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக கண்டுபிடிக்க முடிவதுடன் நவீன சிகிச்சை முறைகளால் நவீன கருவிகளைக் கொண்டு முடங்கிக் கிடந்த நபர்களை அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட வைக்க முடியும் என தன்னுடைய முழு முயற்சியின் பயனாக ஆர்த்தோ ஒன் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மையத்தை டாக்டர் டேவிட் வி ராஜன் அவர்கள் 2007 கோவை மாநகரில் மூட்டு நோய்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு தரக்கூடிய எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை சிறப்பு மருத்துவமனையினை துவங்கினார். முடங்கிக் கிடந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தார். டாக்டர் டேவிட் வி ராஜன் அவர்கள் இந்தியாவின் ஆர்த்ரோஸ்கோபி சிகிச்சை முறைக்கு தந்தை என்றும் கூறலாம். மூட்டு மற்றும் எலும்பு பிரச்சனைகளுக்கு முழுமையான சிகிச்சை தரக்கூடிய வசதிகளை உலகத்தரத்துடன் இம்மருத்துவமனையில் அமைத்துக் கொடுத்துள்ளார். இன்று நோய் பற்றிய விழிப்புணர்வாக முதுகுத்தண்டில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் காணலாம். பேக் பெயின்ங்கிறது ரொம்ப காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது டிஸ்க்னால தான் வந்ததா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது நார்மலாக ஏற்படுற பேக் பெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவலிங்னாலேயோ இல்லை இதனால் ஒரு வேலை செஞ்சனாலேயோ இல்லை விளையாடினாலதாலேயோ வர பேக் பெயின்ஸ் வந்து நார்மலான பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் யூஸ்வலி ஒரு 2 ரெஸ்ட்டில் சரியாயிடும். பட் அதே வந்து டிஸ்க்னால் வர்ற ப்ராப்ளத்தை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிவியரான ஒரு பெயின் இருக்கும். காமன் ரீசன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் தூக்கும்போது சடனாக ஒரு கேட்ச் மாதிரி பிடிச்சிக்கும், அல்லது ஒரு குமிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குமிஞ்ச பொசிஷன்லேருந்து நிமிரும்போது நிமிர முடியாத அளவுக்கு ஒரு சிவியர் பெயினாக வரும். ஸோ இது வந்து டிஸ்கை ஒரு சீரியஸ் இஷ்யூஸை குறிக்குது. டிஸ்க் அப்படிங்க பார்க்கும்போது நம்ம பாடியில் 33 எலும்புங்க இருக்குது. அதுக்கு எவ்ரி இன் பிட்வீன் ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் டிஸ்க் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க்ஸ் யூஸ்வலாக என்ன ஃபங்க்ஷன் அப்படி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த தண்டுவடத்தோட நரம்புக்கு நம்ம ஜம்ப் பண்ணாலும் ஓடினாலும் விழுந்தாலும் பிடிச்சாலும் எந்த ஷாக்கும் தண்டுவடத்தோட நரம்புக்கு போகாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறது இந்த டிஸ்கோட ஃபங்க்ஷன். அது ஒரு ஷாக், எல்லா ஷாக்குமே பாடியோட எந்த ஷாக்குமே அது அப்சார்ப் பண்ணிக்கும், நரம்புக்கு எந்த அதோட ஃபங்க்ஷன்ஸ் போகாமல் காப்பாற்றுது. நவ் இந்த டிஸ்கில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அதோட ஃபங்க்ஷன் போயிடுது. நமக்கு நெக்ஸ்ட்டு நரம்பு, அதாவது டிஸ்க் டேமேஜ் ஆகிடுச்சின்னா அடுத்தது நரம்பு டேமேஜ் ஆகலாம், ஏன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் குறைஞ்சிருது. அக்யூட் பெயினோட போகும்போது நமக்கு அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷனோ டேப்லெட்ஸோ எடுத்துட்டு பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் ஃபார் ஒரு 72 வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரில் ஒரு 70% ஆளுங்களோட பெயின் அதுலேயே குறைஞ்சிரும். இன்கேஸ் 72 நமக்கு வலி குறையலை, பெயின் அதே சிவியரிட்டியோடு இருக்குது, நம்ம தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கோம், பெயின் கில்லர்ஸ் எடுத்திருக்கோம், குறையல அப்படிங்கிற பட்சத்தில் இட் பிகம்ஸ் லிட்டில் மோர் சிவியர் அண்ட் நீட்ஸ் மோர் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கட்டத்தில் நம்ம வந்து எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா டிஸ்கோட எம்ஆர்ஐயும் எக்ஸ்ரேயும் பார்க்கும்போது நமக்கு டிஸ்கோட சிவியரிட்டி எவ்வளோ மோசமாக அந்த டிஸ்க் இன்ஜூர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டும். டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டேஜஸில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜுங்கிறது வெறும் சின்ன ப்ரொட்ரூஷன் மாதிரி லேசாக தள்ளி நிற்கும். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஸ்டேஜ், ப்ரொட்ரூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது லேசாக தள்ளி நிற்கிறத விட அந்த டிஸ்கோட சைஸை விட கொஞ்சம் பெருசாக விரிவடைஞ்சு ஸ்பைனல் கெனாலு கூட நரம்பு இருக்கிற பகுதிக்கு வந்துடும். பட் ஆனால் நரம்பு மேலே அழுத்தம் இருக்காது. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் மாதிரி. இதே தேர்ட் ஸ்டேஜ் வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரூஷனுங்கிறது வந்து
டிஸ்க் இருக்கிற பகுதியிலேருந்து வெளியே வந்து நரம்பு இருக்கிற பகுதிக்கு வந்து அங்கேருந்து நரம்பில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நரம்பில் அழுத்தம் வருதுன்னா நமக்கு வந்து வெறும் பேக் பெயின் மட்டும் இல்லாமல் கால் வலி சேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது சயாட்டிக் பெயின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்கிறது. ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அழுத்தம் டிஸ்க்கு வெளியே வந்து இந்த நரம்பு மேலே இருக்கிற அழுத்தம் சிவியராகி அது கம்ப்ளீட்டாக நரம்பை கம்ப்ரஸ் பண்ணுற ஸ்டேஜ். கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து காலில் மரமரப்பு, மரத்து போகிறது, கால் வீக்னஸ் மாதிரி பாத விரல் வந்து அசைவுகள் குறைவாகிறது, சில பேருக்கு ரொம்ப சிவியராக அந்த அழுத்தம் வந்ததுன்னா ஈவன் யூரின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். யூரின் போகும்போது நமக்கு நார்மலாக போகாமல் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து போகிற மாதிரி, இல்லை சில பேருக்கு மோஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஃபோருங்கிறது. வேர் இட் இஸ் வெரி சிவியர் விச் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஸ்டேஜ் ஒன்லேயோ டூலேயோ இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெராபி டேப்லெட்ஸ் தேவைப்படலாம். இன்கேஸ் டேப்லெட்ஸ்லேயும் ஃபிசியோதெராப்பிலையும் நமக்கு வலி ஒரு 2 weeks, 3 weeks குறையலைங்கிற பட்சத்தில் இந்த டிரான்ஸ்ஃபராமினல் இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக்ஸ்ங்கிற டைப்பில் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, விச் ஆர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. தே ஆர் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி. காலையில் வந்தாங்கன்னா ஒரு 2 or 3 hours இருக்க வேண்டி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டேலேருந்து தே கேன் அவங்கவுங்க வேலை என்ன இருக்கும் போக ஆரம்பிச்சுக்கலாம். ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஸ்டேஜ் த்ரீ. ஸ்டேஜ் த்ரீங்கும்போது நரம்பில் அழுத்தம் இருக்குது, உங்களுக்கு இடுப்பு வலியோடு சேர்ந்து கால் வலியும் இருக்குது, ஆனால் நரம்போட செயல்பாடு நார்மலாக இருக்குது. அதாவது மரத்து போகிற மாதிரியோ இல்லை விரலோட வீக்னஸோ இல்லை யூரினரி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இல்லை. பட் ஸ்டேஜ் த்ரீங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 to 3 weeks ஃபுல் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன் ரெஸ்ட்டுங்கிற பட்சத்தில் படுத்தே இருக்கணுங்கிறது இல்லை, பட் ஆனால் வேலைக்கு போகிறதோ ஜர்க்ஸு ட்ராவலிங் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு வெயிட்டும் தூக்கக்கூடாது, ஏன்னா வெயிட்ஸ் தூக்கும்போது டிஸ்கில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேஜ் த்ரீலேருந்து ஸ்டேஜ் ஃபோருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபோர்த் ஒன் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பெண்டிங், முன்னாடி பெண்ட் பண்ணி பண்ணுற வேலைங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். டேப்லெட்ஸ் ஒத்துக்கலை, இல்லை சில பேருக்கு ஈவன் கிட்னி ட்ரபிள் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏஜ் ரிலேட்டட் வேறு இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் ஒத்துக்காது இல்லை கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபராமினல் இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் மூலமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆர்த்தோ ஒன் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மையம் வழங்கும் சிகிச்சை முறைகள். தோல் மூட்டு மற்றும் முழங்கால் மூட்டு பிரச்சனைகளுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள். எலும்பியல் விளையாட்டு மருத்துவம் அதாவது ஆர்த்தோபேடிக் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். முழங்கால் மூட்டு, தோல் மூட்டு, இடுப்பு மூட்டு மற்றும் முழங்கை மூட்டு போன்ற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள். குழந்தைகளுக்கான எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை சிறப்பு பிரிவு. சிறப்பு தோள்பட்டை அறுவை சிகிச்சைகள். முதுகெலும்பு மற்றும் ஸ்கோலியோசிஸ் அறுவை சிகிச்சை. கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை. விபத்தினால் ஏற்படும் காயங்களுக்கான 24 மணி நேர அவசர சிகிச்சை. வலி நிவாரண சிகிச்சை. பிசியோ மற்றும் விளையாட்டு மறுவாழ்வு மையம். நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களை அறியவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆர்த்தோ ஒன், ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005, தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900, இமெயில் info@ortho1.in, வெப் www.ortho1.in. ஸ்டேஜ் ஃபோர். ஸ்டேஜ் ஃபோருங்கும்போது நம்ம டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி நரம்பு மேலே அழுத்தி நிற்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது நரம்பில் பாதிப்பு கொடுக்குற ஒரு ஸ்டேஜாக இருக்கும். இதை நம்ம எப்படி மற்ற ஸ்டேஜ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வலி ரொம்ப சிவியராக இருக்கும், தட்ஸ் ஓகே. பட் அதை தவிர்த்து கால் மரத்து போகிற மாதிரி ஒரு சென்சேஷன்ஸ் இருக்கும். பாத விரல் தூக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் அல்லது இறக்க சிரமமாக இருக்கலாம். நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னா கூட சிவியரான பெயின் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் இது. நரம்பு மேலே அழுத்தம் வந்து நரம்பு பாதிக்கப்பட்டு நிற்கிறதுனால அந்த பாதிப்பானது பர்மனெண்ட்டாக
அதாவது மரத்து போகிற வந்து பர்மனெண்ட்டாக மரத்து போகிற மாதிரியோ அல்லது அந்த விரலோட வீக்னஸ்ஸு பாதத்தோட வீக்னஸ் ஏதாவது வந்து பர்மனெண்ட்டாக வீக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி நிற்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் போகிற சர்ஜிக்கல் ஸ்டேஜ். இந்த சர்ஜரியை பொறுத்த வரைக்கும், ஸ்பைனை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு ஃபஸ்ட்டு திங் தட் யூ ஹேவ் டு திங்க் இஸ் சேஃப்டி. இப்போ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால் நியூரல் மானிட்டரிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இசிஜிலாம் பார்த்துருப்பீங்க, ஹார்ட்டோட பீட்ஸ் எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி எந்தெந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த நரம்போட ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிகிட்டே பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்குது. சேஃபாக அந்த நரம்பை கிளியர் பண்ண முடியும், அந்த அழுத்தத்திலிருந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன். இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ நரம்புக்கு போகிறது முதல்ல வந்து ஓப்பன் சர்ஜரிஸ் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன் இருந்தது. பெருசாக ஒரு 2 இன்ச் 3 இன்ச் ஓப்பன் பண்ணி நம்ம நரம்புக்கு போய் பார்த்து கிழிக்கிறதுங்கிற மாதிரி இருந்தது. இப்போது அது தேவையில்லை. இப்போ எக்ஸாக்ட்லி எந்த ஜவ்வு பிதுங்கியிருக்கு, எந்த இடத்துல பிதுங்கியிருக்கு, அதாவது இப்போ வலது பக்கம் வலி இருக்குன்னா வலது பக்கம் மட்டும், அதுவும் அது அந்த அந்த டிஸ்டன்ஸ்லேயே, அந்த ஜவ்வு இருக்கிற டிஸ்டன்ஸில் 2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு எக்ஸாக்ட்லி இருக்கோ அவ்வளோ ப்ரிசைஸாக நம்ம எக்ஸாக்ட்லி அந்த இடத்துக்கு மட்டும் போய் அந்த பிதுங்கியிருக்கிற ஜவ்வை மட்டும் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இப்போ இருக்குது. இது டிஸ்க்கு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று கீழே நம்ம இடுப்பு பகுதியில் விலகிறது, இன்னொன்று கழுத்து பகுதியில் விலகிறது. கழுத்து பகுதியில் விலகும்போது நம்ம கழுத்து சைடாக சைடு வைஸாக போய் டிஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம். இடுப்பில் கீழ்ப்பகுதியில் லம்பார் ஏரியான்னு சொல்கிறோம், லம்பார் ஏரியாவில் டிஸ்க் விலகும்போது எந்த பக்கம் விலகி இருக்கோ, இப்போ ரைட் சைடுனா ரைட் சைடு, லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு, அதுக்கு ஒரு 1 or 2 சென்டிமீட்டர் சைடில் போயிட்டு இன்சிஷன் போட்டுட்டு உள்ளே போக வேண்டி வரலாம். இதை கீஹோல் முறையிலையும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோபி கீஹோல் சர்ஜரியாகவும் பண்ணலாம், மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி மைக்ரோ சர்ஜரியாகவும் பண்ணலாம். ஓப்பன் சர்ஜரிஸ் தேவையே இல்லை, யாருமே இப்போ பண்ணுறதும் இல்லை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா. ரெண்டுமே மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும் போஸ்ட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீஷியாலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours தான் ரெஸ்ட் தேவைப்படும். ஆஃப்டர் 3 hours ஆஃப் பெட் ரெஸ்ட் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம யூஸ்வலி இங்கே பார்த்தோம்னா மார்னிங் இப்போ ஒரு 8 o'clock 9 o'clock சர்ஜரி பண்ணுறோம்னா, பை ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock to 1 யூஸ்வலி பேஷண்ட் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு தானே எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வர அளவுக்கு ஃபிட்டாக இருப்பாங்க. இன்கேஸ் டிஸ்க் ரொம்ப மோசமாக இருந்தது, ஆர் த பேஷண்ட் வந்து இப்போ ஃபாரின் பேஷண்ட்ஸ் வராங்க, பேஷண்ட்ஸ் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கவங்கன்னா மேபி வி கீப் தெம் ஃபார் 1 day அண்ட் நெக்ஸ்ட் டே தே கோஹோம். இதுதான் மேக்ஸிமம் தேவைப்படுது. இப்போ ஆஃபீஸ் ஒர்க் சிட்டிங் ஒர்க் மாதிரி ஜாபாக இருந்ததுன்னா வி யூஸ்வலி அட்வைஸ் 5 to 7 days. இன் 5 to 7 days யூ கேன் ஜாயின் பேக் ஆஃப்டர் த சர்ஜரி. இன்கேஸ் மேனுவல் ஒர்க்கராக இருக்காங்க, இல்லை ட்ராவலிங் நிறைய இருக்கும், 2-wheelers ஓட்டணும், ஹெவி ஒர்க்ஸ் இன்வால்வாக இருந்ததுன்னா ஒரு 3 weeks வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கழுத்தில் டிஸ்க் விலகும்போது நம்ம அதுக்கு பண்ணுற சர்ஜரி வந்து ஆன்டீரியர் சர்வைக்கல் டிஸ்கெக்டமி, டிஸ்க் இருக்கிற ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ண, அதை நரம்பு மேலே அழுத்தி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறோம். நிறைய பேர் இந்த ஆன்டீரியர் சர்ஜரிங்கும்போது பயந்துக்கிறது என்னென்னா, நெக் பகுதியாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நார்மல் ஒரு கையோ காலையோ ஆப்ரேட் பண்ணுறதை விட ரொம்ப சேஃபான சர்ஜரி. இந்த சென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்னை தவிர்த்து உள்ள நம்ம போகிற டிசெக்ஷன் எல்லாமே ஃபிங்கர் டிசெக்ஷன்னு சொல்லுவோம். ஃபிங்கர்னால் வெறும் விரல் வழியாக நம்ம டிசெக்ட் பண்ணி அந்த போனுக்கு போய் சேரணும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான டெக்னிக். அண்டு அந்த டிஸ்க் அழுந்து இருக்கிறத நம்ம எடுத்ததுக்கப்புறம், அதாவது நரம்பு பின்னாடி இருக்குது, உங்கள் டிஸ்க் அழுந்து நிற்கிற டிஸ்க்கு முன்னாடி இருக்குது. ஸோ முன்னாடி இருந்து அந்த டிஸ்க் எடுக்கிறதுனால நம்ம ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற நரம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த இந்த சர்ஜரிஸில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த டிஸ்கை எடுத்ததுக்கப்புறம் அதை ஆர்டிஃபிஷியலான டிஸ்க், அதாவது இதர் ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு அவைலபிள், அல்லது நம்ம ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்கை எடுத்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்காக எதை ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேராக சில பேருக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிஸ்க் வேண்டாம், நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மெட்டல் நம்ம கழுத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹிப்பில் அதாவது இந்த பெல்விஸ் போன்லேருந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு ஹார்ட்லி ஒரு 0.5 cm x 0.5 cm மாதிரி ஒரு சின்ன, அது அது தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் போன் மட்டும் ரிமூவ் பண்ணி அதை நமக்கு அந்த ஸ்பேஸில் வச்சிடலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி லைக் நேச்சுரல். அது அந்த போனோட டிஸ்க் என்ன எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல இது ஃபியூஸ் ஆகிடும்.
ஆர்த்தோ ஒன், எலும்பு மற்றும் முட்டு சிகிச்சை மையத்தின் தோல் பட்டைக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், தோல் மூட்டு அடிக்கடி விலகுதலுக்கான அறுவை சிகிச்சை, ரொட்டேட்டர் கஃப் பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை, இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோமுக்கான அறுவை சிகிச்சை, ஸ்லாப் பாதிப்புகளுக்கான அறுவை சிகிச்சை, முழங்கைகளுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், டென்னிஸ் எல்போ, கோல்ஃபர்ஸ் எல்போ, லூஸ் பாடிஸ், சைனோவிட்டஸ், அடிஷன் லைசிஸ் மற்றும் ஓசிடிக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை, மணிக்கட்டுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், கார்பல் டனல் சிண்ட்ரோம், ட்ரையாங்குலர் ஃபைப்ரோ கார்டிலேஜ் டே, சைனோவிட்டஸ்க்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை. நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களை அறியவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆர்த்தோ ஒன், ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005, தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900. இமெயில் info@ortho1.in, வெப் www.ortho1.in. ரீசெண்டாக நமக்கு கழுத்து வலியோட இதே மாதிரி டிஸ்க் ப்ரோலாப்ஸோட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தாங்க. கை கூட கீழே இறக்க முடியாது, கை தூக்கி வச்ச ஒரு பொசிஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 3-4 days அட்மிட் ஆகி ஃபிசியோதெராபி, ட்ராக்ஷன், இன்ஜெக்ஷன்ஸ், கண்டினியூஸ் ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு, வெரிக்கா ப்ரிகபேலன்ஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நர்வ் மெடிசன்ஸ் போட்டோம். அவங்களுக்கு சுத்தமாக வலி குறையவே இல்லை, ப்ளஸ் ஸ்லோலி கையோட வீக்னஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 4 போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கழுத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்பேசஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது லேட்டஸ்ட்டான டெக்னிக். அந்த டிஸ்க்கு எடுத்துகிட்டு டிஸ்க்கு செயற்கையான ஒரு டிஸ்க் அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இம்மீடியட்லி போஸ்ட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்லி அந்த கை வலி அவங்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ டிஸ்க் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு சர்ஜரிக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கனால மேஜராக பேஷண்ட்ஸுக்கு தெரியற ஒரு வித்தியாசம் இது தான். மற்ற நம்ம ட்ரீட்மெண்ட்ஸில் டிலே பண்ணி 6 weeks, 2 months, 3 months வெயிட் பண்ணும்போது இது இம்மீடியட் சர்ஜரி நமக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். அண்ட் போஸ்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சர்ஜிக்கல் பெயினுக்காக ஒரு பாராசிட்டமால் மாத்திரை, ஒரு டோலோ 650 போடுற மாதிரி இருக்குமே தவிர வேறு சிவியரான பெயின் கில்லர்ஸ் கூட உங்களுக்கு இம்மீடியட் போஸ்ட் சர்ஜரியே தேவைப்படாது. அண்ட் நன் ஆஃப் த இந்த இதில் எந்த சர்ஜரிக்குமே பிளட் லாஸ் கிடையாது. நம்ம இதுக்குன்னு தனியாக ரீஹாபிலிட்டேஷன் நிறைய எக்ஸசைசஸ் பண்ணிகிட்ருக்கணும், அது பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னோடய பேர் கிரேஸ். நான் என்னோடய ஏஜ் 42. நான் ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு 3 months இந்த ஷோல்டரில் பெயின் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் சாதாரணமாக நினச்சிட்டேன். திடீர்னு ஒரு 10 days முன்னாடி இந்த இடது கையில் ரொம்ப பெயின் வந்துடுச்சு. பெயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த கையை கீழே தொங்க போடவே முடியாது. நான் கையை தூக்கி இப்படி தலை மேலே வச்சுட்டு தான் வந்தேன். என்னால் ஃபியூ செகண்ட்ஸ் கூட உட்கார முடியாது. பெட்டில் படுத்தாலும் என்னால் ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியாது. அந்த மாதிரி பெயினோடு தான் நான் வந்தேன். வந்து இங்கே வந்த சமயத்தில் உடனே எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது என்னோடய பெயினை என்னால் பேர் பண்ண தாங்க முடியாத அளவுக்கு வலி. அதனால் எனக்கு வந்து எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எம்ஆர்ஐ எடுத்தப்போ அதில் வந்து இந்த கழுத்து செர்விக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய C5 C6 இந்த ரெண்டு இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து வீங்கி அந்த பொசிஷனை விட்டே அந்த டிஸ்க் வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த டிஸ்க் வெளியில் வந்ததுனால அந்த நர்வ்ஸ் எல்லாம் அந்த நரம்பு பகுதி ஃபுல்லாகவே கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா என்னோடய வலி மேனேஜ் பண்ண முடியாததுனால டாக்டர் ஸ்ரீராம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் சொன்னார் இதுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி பற்றி ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரி அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது கழுத்துலேருந்து தான் நாங்கள் பண்ணுவோம். கழுத்துடைய ரைட் சைடில் ஒரு சின்ன அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்குல சின்ன ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்கை வெளியில் எடுத்துட்டு அந்த டிஸ்க் அந்த எம்டி அந்த டிஸ்கை எடுத்தாச்சுன்னு அந்த இடத்துல
எம்டி காலி இடம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்காக டைட்டானியம் ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து என்னென்னா ஸ்பைனலில் பண்ணுற ஆப்ரேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நான் டாக்டர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன், ஏன்னா ஸ்பைனலில் பண்ணால் பெட் ரிட்டன் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னப்போ அவர் ரொம்ப தெளிவாக விளக்குனாரு, நீங்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு சின்ன ஓப்பனிங் பண்ணி அது மூலமாக வந்து நாங்கள் அந்த டிஸ்க் எடுத்துகிட்டு வச்சுருவோன்னு. நான் வந்து தேர்ட் டே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதாவது கடந்த 9ஆம் தேதி எனக்கு பண்ணினாங்க. இன்னைக்கு எனக்கு வந்துட்டு கையில் எல்லா அதாவது லைட் பெயின், அதுக்கு பெயின் ரிலீஃப்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி நான் வந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது 24 hours பெட்டில் குப்புறப்படுத்து கை ரெண்டையும் விரித்து வச்சுட்டு படுத்திருந்தாலுமே எனக்கு வந்து 3 பேர் எனக்கு அப்படியே அமர்த்தி கொடுக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ஆப்ரேஷன் பண்ண அன்னையிலேருந்தே, தட் மீன்ஸ் அந்த செகண்ட்ஸ்லேருந்தே என்னால் ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு அது அது என்னோடய ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து என்னென்னா உடனேயே என்னால் வந்து ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு, அதாவது மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒரு 1:00 நான் ரூமுக்கு வந்தேன், அந்த ஈவினிங்கே வந்துட்டு நான் சைடாக திரும்பி படுக்கிறதுக்கு எல்லாமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே படுத்துருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, திரும்பி படுக்கிறதுக்கு நார்மலாக, அதாவது அந்த மயக்க மருந்து கொடுத்ததோட அந்த பொசிஷன் இது மாறின உடனேயே என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடிஞ்சிச்சு, ரெஸ்ட் ரூம் போகிறது நான் தனியாக போக முடிஞ்சிச்சு. ஸோ இமீடியட்டாகவே எல்லாமே பண்ண முடிஞ்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா சின்னதாக ஒரு வலி தானே, நம்மளே ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போகிறோம், சொல்கிறோம், ஒரு ஜெல் வாங்கி தேய்ச்சிக்கிறோம், டெம்பரரி ரிலீஃப், அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பொதுவாக எல்லா மக்களும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் என்ன இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பெயின் வந்தாலும் நம்ம இமீடியட்டாக செய்ய வேண்டியது நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ என்னோடய பெயினை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இன்னும் நான் டிலே பண்ணியிருந்தால் மற்ற டிஸ்க்குமே ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றதும் பண்ணியிருந்தால் இன்னும் அதுக்கு ஒரு மூச்சுத்திணறல் அந்த மாதிரி ஸ்டேஜில் போயிருக்கும். பட் இது கொஞ்சம் ஏர்லியராக நான் வந்ததுனால என்னால் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை என்னால் பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதாவது சொல்லணுன்னா ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. உண்மையாக இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு தேங்க்ஸ், நான் உங்களை மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான், நான் சுகமாகி போகிறேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க வந்த உடனே ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி குட் மார்னிங் அக்கா இல்லை குட் ஈவினிங்ஸ் ஆன்டி அந்த மாதிரி சொல்லி அவங்க விசாரிக்கிற விதம். ரெண்டாவது நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லணுன்னா நைட்டு எனக்கு சர்ஜரி முடித்து அந்த 2 days வந்துட்டு கண்டினியூஸாக நாங்கள் போய் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம், எனக்கு வலிக்குது ஊசி போடுங்க இல்லை டேப்லெட் கொடுங்க. அவங்க முகம் சுளிக்கவே இல்லை, இம்மீடியட்டாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கிளென்லினஸ் ஆகட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லைன்னு வைங்களேன், ஏன்னா அந்த ஃபினாயில் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆர்த்தோவன் ஹாஸ்பிட்டல் மூலமாக, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் ஆர்த்தோவனில் வந்து ஸ்பைன் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் கிடையாது, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிது. ஆர்த்தோவனில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லாமே பண்ணுறாங்க. தேங்க்யூ ஆர்த்தோவன் அண்ட் தேங்க்யூ டாக்டர் ஸ்ரீராம் அண்ட் டாக்டர் கார்த்திக். நீங்கள் நடப்பதற்கும் உட்கார்ந்தால் எழுந்திருப்பதற்கும் சிரமப்படுகிறீர்களா? தூங்கும் நேரத்திலோ ஓய்வு நேரத்திலோ முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலியால் அவதிப்படுகிறீர்களா? கால்கள் மறுத்து போன உணர்வா? சிறுநீர் கழிப்பதில் சிரமமா? முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகெலும்பு குறைபாடு, டிஸ்க் பிரச்சனை, தண்டுவட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஆர்த்தோ 1 ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005 தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900, email info@ortho1.in, web www.ortho1.in.